Tamil Nadu Nila Oringinippu Sirappu Sattam, Tamil Nadu Land Consolidation Special Act 2023 endru சட்டமன்றத்தில் நடந்த கடைசி நாள் 15 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் இருந்த ஒரு சட்ட மசோதா, இதில் 100 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கின்ற தனியார் தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலை வழியாக ஆறு, ஏரி, ஓடை, குளம் ஏதாவது இருந்தால் கூட அவர்கள் கட்டுமானங்களை அங்கே கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு ஏழை நீர் புறம்போக்கில் கட்டக்கூடாது, ஏதாவது வீடோ கட்டினா அதை இடிச்சுடுவாங்க. ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அதே நீர் புறம்போக்கில் நீங்கள் தொழிற்சாலையை கட்டிக்கலாம் என்று தான் இந்த சட்டம். இது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, நம்முடைய நீர்நிலைகளுக்கு எதிரானது. நிச்சயமாக இதை சட்டமாக ஆக்கக்கூடாது. ஆளுநர் இதில் கையெழுத்து போடக்கூடாது. சட்ட மசோதாவை திரும்பி பெற அனுப்ப வேண்டும். இதை கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். அதனால் இதையும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த சட்டமாக மாற்றக்கூடாது. நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு 1,00,000 கோடி ரூபாய் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு ஒதுக்கீடு செய்து செலவு செய்ய வேண்டும். ஓர் ஆண்டிற்கு 20,000 கோடி ரூபாய் நீர் திட்டங்கள் பல நிலுவையில் இருக்கிறது. இப்போ பாலாறு தென்பண்ணையார் இணைக்கிற திட்டம், பாலாறு செய்யார் இணைக்கிற திட்டம், இது போன்ற பல திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் இருக்குது, காவிரி குண்டார் திட்டம் இருக்கிறது, இது போன்ற தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், சோழர் அரியலூர் பாசன திட்டம், இதெல்லாம் பல திட்டங்கள் எல்லாம் இருக்கின்ற சூழலில் இதற்கு முக்கியத்துவம் தமிழக அரசு கொடுக்க வேண்டும். அதாவது திமுக ஆட்சி வந்து உடனே வந்ததுக்கு காரணம் அண்ணா அவர்கள் போராடி மொழி போர்லாம் பண்ணார். அப்போது அண்ணா சொன்னார், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு அண்ணா சொன்னார். இப்போ திமுக பார்த்து எங்கும் மது எதிலும் மதுன்னு ஒரு முழக்கம் மாறி வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தா செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் வந்து எல்லாத்துலேயும் மதுவை விற்கலாம், 45,000 கோடி 50,000 கோடி ஆக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வருவாய், அரசு வருவாயில் பார்த்தீங்கன்னா 1/3 மதுவில் வர வருவாய் தான். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அப்படி கிடையாது. இந்த மது இவ்வளோ விற்கிறதுனால எவ்வளோ பின் விளைவுகள் வருதுன்னு அமைச்சருக்கு தெரிஞ்சும் இது இன்னும் மதுவை கூடுதலாக விற்கிறதுக்கு அவங்க யோசனைகள் இல்லைனா வெண்டிங் மிஷின், ஆல்கஹால் வெண்டிங் மிஷின் தேவையா அதெல்லாம் நம்ம ஊரில்? ஆமாம். இப்போது ஒரு 2004 நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் வந்து அப்போது உலக சுகாதார நிறுவனம் சொல்லிச்சு டுபாக்கோ வெண்டிங் மிஷின் உலகத்தில் எங்கேயும் பயன்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ நான் தடை பண்ணேன் இந்தியாவில். ஏன்னா 21 வயதுக்கு உள்ளவர்கள் அதில் வந்து வாங்குவாங்க, அதில் போய் வெண்டிங் காசு போட்டால் வெளியில் வரும், எந்த நேரத்தில் வேணால் வாங்கலாம், அப்படிலாம் நிறைய சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் இது. அதாவது அரசு வந்து ஒரு அதாவது மது விநியோகம் செய்கின்ற இயந்திரம் வந்து அமைப்பது சட்டத்திற்கு எதிரானது. அதாவது அரசு வந்து மதுவை பிரபலமாக ஆக்கக்கூடாது, அரசு வந்து மதுவை விற்கக்கூடாது. அது அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 47 தெளிவாக சொல்லிட்டு இருக்குது. Unless for medical purposes, government should not allow alcohol selling. சொல்லியிருக்கு. ஆனால் அமைச்சருக்கும் அரசியல் சாசனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் தான் ஸ்டேடியத்தில் மது விற்கலாம், கல்யாணத்தில் மது விற்கலாம், மாநாட்டில் மது விற்கலான்னு சொல்லிக்கலி அதை நாங்கள் தடை வாங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த தடை வந்து இப்போ தற்காலிகமாக வாங்கியிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு உச்சநீதிமன்றம் போனாலும் போவாங்க இவங்க. ஏன்னா இதெல்லாம் இது மது தான், இதுதான் திராவிட மாடலான்னு நான் கேட்குற கேள்வி.